காலையில் செஞ்ச பன்னீர் மசாலா இருந்ததுங்க, அதை வச்சு என்ன செய்யலான்னு யோசித்தேங்க. இந்த பொடி பொடியாக கட் பண்ணி மிளகாத்தூள் கரம் மசாலா உப்பு எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் எல்லாம் கொத்து கொத்து கொத்துன்னு கொத்தி எடுத்து அதை வந்து போட்டு காலிஃப்ளவர் மசாலா எடுத்து வச்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் போட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்து வச்சுக்கோங்கங்க. அப்புறம் சப்பாத்தி மாவை பிசைஞ்சி நல்லா தேயி தேயி தேயின்னு தேய்ச்சி எடுத்து அப்படியே அதை திருப்பி போட்டு நம்ம கல்லில் போட்டு எடுத்து ஒரு திருப்பு திருப்பி போட்டுட்டு நீங்கள் எண்ணெயை விட்டுட்டு ஒரு திருப்பு திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சாஸு மேலே போட்டுட்டு மயோனைஸையும் கலந்து வச்சிருக்கிற நம்ம மசாலாவையும் அப்படியே போட்டு நல்லா எல்லா மசாலாவையும் போட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு நல்லா கிண்டி எடுத்து அதை இப்படி ஒரு மடி இப்படி ஒரு மடி மடித்து போட்டு எண்ணெயை ஊற்றி அப்படியே எடுத்தோம்னா ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அட்டகாசமாக ரெடியாயிருங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.